சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பீஸ்ட் படத்தின் இயக்குனர் நெல்சன் இயக்கி வரும் திரைப்படம் ஜெயிலர். இத்திரைப்படத்தில் ரஜினிகாந்துடன் பிரியங்கா மோகன், ரம்யா கிருஷ்ணன் மற்றும் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் வில்லனாக நடித்து வருகின்றார். சென்னை ECR-இல் முதற்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆதித்ராம் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு நடைபெற்றது. ஆதித்ராம் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு நடைபெறும் போது அங்கு அடிக்கடி ஜவான் படப்பிடிப்பில் இருந்த ஷாருக்கானுடன் ரஜினி சந்தித்து நட்பு பாராட்டி கொண்டனர். ஆதித்ராம் ஸ்டுடியோவை அடுத்து ஜெயிலர் திரைப்படமானது ஹைதராபாத் ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியில் ஒரு வார காலம் படப்பிடிப்பு நடைபெற்று சென்னை திரும்பி வந்தனர் படக்குழுவினர். சென்னையில் ஆதித்ராம் ஸ்டுடியோவில் விறுவிறுப்பாக அடுத்த கட்ட படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கப்பட்ட சூழ்நிலையில் மழையின் காரணமாக படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதாக படக்குழுவினர் அறிவித்தனர். பின்னர் படக்குழுவினர் ரஜினியின் உடல்நிலை காரணமாக படப்பிடிப்பானது ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியிட்டனர். அதனால் தொடர்ந்து ரஜினிகாந்த் சென்னையில் முழு ஓய்வில் இருந்து வந்தார். ரஜினிகாந்த் ஓய்வில் இருந்து வந்த நிலையில் அனிருத், ரவிச்சந்திரன், டிஷனி ஹாட் ஸ்டார் ஓடிடிக்காக சென்னையில் அக்டோபர் 21 நடத்திய ராக் ஸ்டார் ஆன் ஹாட் ஸ்டார் லைவ் கான்செப்டில் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு மகிழ்ந்தார். நவம்பர் 2 சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற தேனிசை தென்றல் தேவா நடத்திய தேவா தி தேவா இன்னிசை கச்சேரியில் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து நவம்பர் 6 சென்னை நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்ற பொன்னியின் செல்வன் முதலாம் பாகம் சக்சஸ் பார்ட்டியில் கலந்து கொண்டார். மேலும் 2 காலம் ஓய்வினைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் பொங்கல் தினத்திற்கு பிறகு மீண்டும் ஜெயிலர் திரைப்படமானது ஆதித்ராம் ஸ்டுடியோவில் தொடங்கப்பட உள்ளது. இந்நிலையில் தற்போது சென்னையில் உள்ள கோகுலம் ஸ்டுடியோவில் ரஜினிகாந்த் இல்லா காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகிறது. ஜெயிலர் படக்குழுவினர் இத்திரைப்படத்தை ஏப்ரல் தமிழ் புத்தாண்டு தினத்தில் சன் பிக்சர்ஸ் வெளியிட திட்டமிட்டப்பட்டிருந்த நிலையில் படப்பிடிப்பு தாமதமான காரணங்களினால் தள்ளிப்போகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் புத்தாண்டு தினத்தில் சன் பிக்சர் நிறுவனமானது ஜெயிலர் சிறப்பு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. ரஜினி ரசிகர்களுக்கு வரும் புத்தாண்டு சிறப்பு ரஜினி புத்தாண்டாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புது புது தகவல்களுக்கு எங்களது கோலிவுட் அண்டர் கிரவுண்ட் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.